இன்றைக்கு வேதனை உண்டாக்கும் வழி என்ற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தையை சொல்லும்படியாய் விரும்புகிறேன். 139வது சங்கீதம், 139ஆம் சங்கீதத்தின் கடைசி இரண்டு வசனங்கள், 23-24 வசனங்களை ஒருவர் வாசியுங்கள். தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். சங்கீதக்காரனுடைய ஒரு அழகான ஜபம். அல்லேலூயா. தாவீது ஆண்டவர் நோக்கி பண்ற ஜபத்தில் ஒன்று, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று நீர் பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். அல்லேலூயா. அதற்கு முன்னதாக சொல்லுகிறார், தேவனே என்னை ஆராய வேண்டும், ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். அப்படி என்னை நீர் கம்ப்ளீட்டாக என்னை ஒன்று பார்த்து கொஞ்சம் ஸ்டடி பண்ணி எனக்குள்ளே இப்போ வேதனை உண்டாக்குற வழி எது இருக்கு, அதிலிருந்து என்னை காப்பாற்றி என்னை திருத்தி அந்த நித்திய வழியிலே, பரலோகம் செல்லுகிற வழியிலே, இயேசுவை சந்திக்கிற வழியிலே என்னை நடத்தும். அல்லேலூயா. அன்பானவர்களே, வேதனை என்பது யாருக்கும் பிரியமில்லாத காரியம். வேதனை, பெயின், பெயினை யார் விரும்புவார்கள்? ஒருவரும் விரும்புகிறதில்லை. சரீரத்தில் வேதனை, மனதில் வேதனை, ஆவியில் கூட வேதனை உண்டாகிறது உள்ளான மனிதனில். இந்த எந்த வேதனையுமே நமக்கு கொஞ்சமும் பிரியம் அல்ல. ஆனால் வாழ்க்கைகளில் வேதனை இருக்கிறது. இந்த வேதனை மாறவே இல்லை சில வாழ்க்கைகளிலே. அப்போ இந்த வேதனையை, வேதனை தெரியுது, வேதனை உண்டாக்கும் வழி என்ன அது கண்டுபிடிக்கணும். இப்போ சில வேளை பார்த்தா காலெல்லாம் வீங்கி ஒரே வலியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். காலை பிடிச்சி பிடிச்சி விடுவோம், என்னெல்லாமோ பண்ணுவோம். விவரம் தெரிந்தவர் உடனே பார்த்துட்டு சொல்லுவார், உங்களுக்கு கிட்னியில் ஏதோ ப்ராப்ளம் அப்படின்றவார். நம்ம காலில் வலி வலின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும், நமக்கு அவ்வளோதான் தெரியும். அவர் சொல்கிறார், இதை வேதனை உண்டாக்குற வழி எங்கே இருக்குன்னா கிட்னியில் இருக்குது, அங்கே ஒரு ப்ராப்ளம், அதனால தான் உங்களுக்கு எங்கே வலிக்குது, காலில் வலிக்குது அப்படிம்பார். சார் பார்த்தா கை வலிக்குது, வலிக்குதுன்னா சார் உங்களுக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம். ஏன் கை வலி? ஆமாம், கை தான் வலிக்குது, வலி இங்கே இருக்குது, ஆனால் பிரச்சனை வேதனை உண்டாக்கும் வழி எங்கே இருக்குது, ஹார்ட்டில் இருக்குது. இந்த கை மரத்து போகுது, செயல்பட மாட்டேங்குது, அது உங்களுக்கு மூளையில் பிரச்சனை, அதான் அந்த ஸ்ட்ரோக்குக்கு அட்டாக் வருது அப்படிங்கிறான். ஆச்சரியமாக இருக்குது, சரீரத்தில் எங்கேயோ ஒரு இடத்தில் உண்டாகிற பாதிப்பு அது வேறொரு இடத்துல வேதனையை கொடுக்கிறது. படித்தவன் புரிந்து கொண்டு சொல்லுகிறான், கண்டுபிடித்து சொல்லுகிறான். இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலும், எங்கேயோ ஒரு வேதனை வந்துருச்சு, அந்த வேதனை நம்ம அதைத்தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், இந்த வேதனை மாறணும், வேதனை மாறணும். ஆனால் வேதனை எப்பொழுது மாறும், அதுக்கு காரணம் என்ன, அந்த வேதனை உண்டாக்கும் வழி என்ன, அதை கண்டுபிடிச்சி அதை என் வாழ்க்கையில் சரி செய்தால் இந்த வேதனை தானாய் போய்விடும். அல்லேலூயா. ஸோ அதுதான் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் செய்யணும். வருடம் புதிதாய் வந்துவிட்டது, அதிலும் 8 நாட்கள் ஆகிவிட்டது, இப்படியெல்லாம் போகிறது, ஆனால் அந்த வேதனை இன்னும் மாறவில்லையே. அந்த குறிப்பிட்ட வேதனை சில வருடங்களாக இருக்கிறது, சில மாதங்களாக இருக்கிறது, என்ன விஷயம், அந்த வேதனைக்காக எவ்வளோ ஜபம் ஆனால் மாறலை. அப்போது தாவீது அழகாக ஜபித்தார், வேதனை மாற்றும் என்று மட்டுமல்ல, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் இருக்கிறதோ என்று பார்த்து, எனக்கு தெரியாது, நீர் பார்த்து என்னை நித்திய வழியிலே நடத்தும். அல்லேலூயா. நல்ல ஜபம் அல்லவா? என்ன நினைக்கிறீங்க, நாம் எல்லாரும் செய்ய வேண்டிய ஜபம் அல்லவா?
ஆமென்றால் ஒரு ஆமென் சொல்லுங்க. கட்டாயம் ஜெபிக்கணும். இப்போ பைபிள்ல இந்த வேதனை உண்டாக்கும் வழிகளை பார்த்தா நிறைய வசனங்கள் இருக்கிறது. அதிலே தனி நபர்களுடைய வாழ்க்கையில் ஏன் வேதனை வருகிறது அப்படி சில வசனங்கள் சொல்லுது. பட்டணங்களுக்கு ஏன் வேதனை வருகிறது அப்படியும் நிறைய வசனங்கள் இருக்கிறது. தேசத்துக்கு ஏன் வேதனை வருகிறது இப்படியெல்லாம் பைபிளில் இருக்கிறது. நான் சுருக்கமாக ஒரு சில காரியங்கள் நான் உங்களோடு பேசும்படி விரும்புகிறேன். முதலாவதாக சங்கீதம் 32:10, துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். முதல்ல வேதனை உண்டாக்கும் வழி என்ன? துன்மார்க்கம், விக்கட்னஸ். துன்மார்க்கம் மனித வாழ்விலே வேதனையை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒருவன் துன்மார்க்கம் செய்யும் போது அது பிறரை வேதனைப்படுத்துகிறது. ஆனால் அந்த துன்மார்க்கம் செய்தவனை காலாகாலம் வேதனைப்படுத்தும். புரியுதா உங்களுக்கு? ஒருவன் அடுத்தவனை அடிக்கிறான், அடுத்தவனை அழிக்கிறான், அடுத்தவனுக்கு தீமை செய்கிறான், அப்போ அது அவனுக்கு வேதனையாக முடியுது. ஆனால் அவனுக்கு உண்டாகிற வேதனையை பார்க்கிலும் இந்த துன்மார்க்கத்தை செய்தான் அல்லவா, அவனுக்கு காலாகாலம் வேதனை காத்திருக்கிறது. அல்லேலூயா. அப்போ யாருடைய உள்ளத்துக்குள்ளே துன்மார்க்கம் இருக்கிறதோ அது அவர்கள் வேதனைப்படக்கூடிய வழியாகும். இன்றைக்கு அல்லது நாளைக்கு உன் வேதனை ஆரம்பமாகும். அது ரொம்ப பயங்கரமாக இருக்கும். நீ பலருக்கு துன்பம் செய்து கொண்டிருக்கிறாய், பலருக்கு தீமை செய்கிறாய், நேரடியாக மறைமுகமாக தீய காரியங்களை ஆலோசித்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறாய். இதெல்லாம் துன்பார்க்கத்தனம். கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பலாத்காரங்கள், அடிதடிகள் என்று எத்தனை காரியம் நடக்கிறது, இதெல்லாம் துன்மார்க்கத்தனம். கொலை கொள்ளை என்று மட்டுமல்ல, உள்ளத்திலே சதி ஆலோசனை போட்டு ஒருவருக்கும் தெரியாமல் நடப்பிக்கிறது, ஒருவனை வேணும்னே மிஸ்கைடு பண்ணி குண்டில் விழ தள்ளுகிறது, எல்லாம் துன்மார்க்கத்தனம். அல்லேலூயா. இந்த விக்கட்னஸ், துன்மார்க்கத்தனம் நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு ரூபத்தில் இருக்கிறதோ அதை கண்டுபிடிக்கணும். ஆவியானவர் இன்றைக்கு அதை உணர்த்தி தருவார். அப்படி என்றால் அதை ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். உண்மையாய் உணர்ந்து, ஐயோ நான் ஒரு தேவ பிள்ளையாக இருந்தோம், இந்த இடத்துல நான் பேசின சரியில்லை, நான் செய்தது சரியில்லை, அதனால் அந்த ஆளுக்கு வாழ்க்கையில் பாதிப்பு உண்டாயிற்று, அந்த சகோதரிக்கு பிரச்சனை உண்டாயிற்று, அந்த குடும்பம் பிரிந்து விட்டது, வேறொரு பயங்கரம் நடந்து விட்டது, மூல காரணம் நான் பேசின வார்த்தை, என்னுடைய பொல்லாத எண்ணத்தினால் நான் செய்த ஒரு கிரியை. அப்போ அது இது வந்து அது துன்மார்க்கத்தனம் தான். இப்படி எது இருக்கிறது அதுக்கு நம்மை தாழ்த்தி மன்னிப்பு கேட்டால்தான் அந்த வேதனை உண்டாக்கும் வழி சரியாக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவை அறியாமல் கிறிஸ்துவுக்குள் வராமல் எத்தனையோ பேர் மகா பயங்கர துன்மார்க்கத்தனம் பண்ணிக்கொண்டே இருக்காங்க. மக்களுக்கு ஒரு சமாதானம் இல்லை, வாழ முடியல, ஏன்னா துன்மார்க்கர்களால் அவ்வளவு தீமைகள் தனி மனிதன் குடும்பம் எல்லாரும் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறார். அதிகாரம் கையில் கிடைச்சு, துன்மார்க்கன் கையில் கிடைச்சதுன்னா என்ன நடக்கும்னே தெரியல. அப்படி பயங்கரங்களை பல இடங்களில் அனுபவித்துக் கொண்டிருக்கிற நிர்பந்தம். ஆனால் எல்லா துன்மார்க்கருக்கும் அநேக வேதனைகள் உண்டு என்று பைபிள் தெளிவாக சொல்லுகிறது. அல்லேலூயா. உனக்கு கொஞ்ச காலம் ஆண்டவர் தந்தார் என்று சொல்லி கையில் பணம் தந்தார், நீ துன்மார்க்கம் செய்ய ஆரம்பித்து, கையில் அதிகாரத்தை தந்தார், அதை பயன்படுத்தி நீ துன்மார்க்கம் செய்கிறார், நல்ல வசதி கொடுத்தார், வாய்ப்பு கொடுத்தார், நாலு பேர்கிட்ட பழகக்கூடிய ஒரு வாசலை திறந்து கொடுத்தார், நீ அதை பயன்படுத்தி துன்மார்க்கம் செய்கிறாய். பைபிள் சொல்லுகிறது அநேக வேதனைகள் உண்டு. அல்லேலூயா. யோபின் புஸ்தகம் 21:17-18 வசனங்கள், எத்தனை சடுதியில் துன்மார்க்கரின் விளக்கு அணைந்து போகும்,
அவர் தமது கோபத்தினால் வேதனைகளை பகர்ந்து கொடுக்கையில் இந்த வார்த்தையை கவனிங்க கர்த்தர் தமது கோபத்தினால் வேதனைகளை பகிர்ந்து கொடுக்கையில் அவர்கள் ஆபத்து அவர்கள் மேல் வரும் துன்மார்க்கரின் ஆபத்து துன்மார்க்கர் மேல் வரும் அவர்கள் காற்று முகத்தில் இருக்கிற துரும்பை போலவும் பெருங்காற்று பறக்கடிக்கிற பதரை போலவும் இருக்கிறார்கள் அந்த அதிகாரம் முழுசும் படித்தா யோபு வந்து ஏதா தப்பு செஞ்சிருப்பாரு அதனால தான் இப்படி வருமே தவிர மற்றபடி ஆண்டவர் உங்களை இப்படியெல்லாம் வைக்க மாட்டாருன்னு நண்பன் சொல்லுகிறான் ஆனால் யோபு சொல்கிறாரு அப்பா அப்படி நீ நினைக்கிற மாதிரி நான் எந்த தப்பு செய்யலை ஆண்டவருக்கு முன்பாக உத்தமனாக தான் இருக்கிறேன் எனக்கு இது வந்திருக்கிறது துன்மார்க்கனுக்கு வராத வேதனை எனக்கு வந்திருக்கிறது என்று பேசி வரும்பொழுது தான் அந்த நண்பன் சொல்கிறான் நீ தப்பு செய்தா தான் அப்படின்னு அப்போ யோபு சொல்கிறான் இல்லைப்பா தப்பு செய்து கொண்டே இருக்கிற துன்மார்க்கர்கள் வாழ்ந்திருக்கிறதை நீ பார்க்கிறாய் அவனுக்கு ஒரு ஜலதோஷம் கூட வரல பயங்கரமா துன்மார்க்கத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கிறான் அப்படி நிறைய பேசுகிறார் பேசிவிட்டு சொல்றாரு அவர்கள் இப்படி இருந்தாலும் யாரா இருக்கிறாங்கன்னா காற்று முகத்தில் துரும்ப போலதான் இருக்கிறாங்க பெருங்காற்று பறக்கடிக்கிற பதற போல இருக்கிறான் காற்று வராத வரைக்கும் அதுல இருப்பான் அந்த துரும்பு அந்த பதற அதுல கிடக்கும் காற்று அடிச்சாச்சுன்னா என்ன செய்யும் வாரி கொண்டு போ ஆனால் கர்த்தருடைய சமூகத்திலே நாட்டப்பட்ட ஒரு விருட்சமாய் கனி கொடுத்து கொண்டிருக்கிறவன் எந்த காற்று அடிச்சாலும் அதுல நிப்பான் அல்லேலூயா அதான் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்குள்ள வித்தியாசம் அப்ப இந்த துன்மார்க்கனுடைய வாழ்க்கை நல்லா இருக்குன்னு அர்த்தம் என்ன கர்த்தர் இன்னும் தமது கோபத்தின் வேதனையை அவனுக்கு பகர்ந்து கொடுக்க ஆரம்பிக்கல செய்ய போகிறார் அது தொடங்க அந்த காற்று இன்னும் அடிக்க ஆரம்பிக்கல அது வரைக்கும் அவன் நல்லா தான் இருப்பான் அசையாம தான் இருப்பான் ஆனா ஆளு பதர் ஆளு துரும்பு அவன் அசையாம இருக்கிறான்னு சொல்லி அவன் மேல நீ புறாமப்பட வேண்டிய தேவை இல்லை திடீர் காற்றுக்கு அடிச்சுட்டு போகும் இன்னொன்று அது 13 வசனத்தில் சொல்றாரு அவர்கள் செல்வவான்களாய் தங்கள் நாட்களை போக்கி ஒரு சனப்பொழுதிலே பாதாளத்தில் இறங்குகிறார்கள் துன்மார்க்க உலகத்தில் ரொம்ப செல்வவான்களாக தங்களுடைய நாட்களை கழிக்கிறார்கள் ஆனா ஒரு செகண்ட் ஒரு சனப்பொழுதிலே அவன் எங்க இறங்குவான் பாதாளத்தில் இறங்குவான் ஐஸ்வர்யவான் தன் கண்களை மறித்தான் அவன் தன் கண்களை திறந்த பொழுது பாதாளத்தில் இருந்தான் ஐயோ வேதனை உள்ள இடத்தில் இருக்கிறேனே என்று சத்தம் போட்டான் இதுதான் துன்மார்க்கனுடைய நிலைமை அதனால தேவ பிள்ளைகள் துன்மார்க்கர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அப்ப நம்மெல்லாம் நல்லதா இருந்து என்ன பிரயோஜனம் இப்படி ஒரு சிந்தனையே வரக்கூடாது அல்லேலூயா துன்மார்க்கன் வாழ்ந்திருக்கிறான்னா அவனுக்கு இன்னும் காற்றடிக்க தொடங்கலைன்னு அர்த்தம் அது வரைக்கும் அந்த பதர் அங்கே இருக்கும் பதரு நல்ல ஸ்ட்ராங் போல தான் தெரியும் அவர் தன் கோபத்தை என்ன செய்வாராம் கோபத்தினால் வேதனை என்ன செய்வாராம் ஷேர் பண்ணுவார் பகர்ந்து கொடுப்பார் நீ செய்த துன்மார்க்கத்துக்கு உனக்கு இந்த பங்கை வச்சுக்க நீ செய்த துன்மார்க்கத்துக்கு உனக்கு இந்த வேதனையை வச்சுக்க வேதனையை கரெக்டாக நீதியின்படி என்ன செய்வார் பகர்ந்து கொடுப்பார் கொடுக்க ஆரம்பித்தா அவனால நிக்க முடியாது ஒரு அல்லேலூயா அல்லேலூயா அதனால தேவ பிள்ளைகள் ஒரு பக்கம் துன்மார்க்கம் செய்யறவனை பார்த்து நம்முடைய நீதியை நீதி உள்ள வாழ்க்கைய ஒரு நாள் குறைத்து கொள்ளக்கூடாது நம்முடைய நீதிக்கு ஆண்டவர் பலன் தருவார் அல்லேலூயா இரண்டாவது நீங்கள் அந்த துன்மார்க்கம் என்கிற ஒரு காரியத்துக்கு உங்க வாழ்க்கையில எங்கேயுமே இடம் கொடுக்கும் அதிலே திருந்தணும் அது வேதனை உண்டாக்குகிற வழி அந்த வழி யாருக்குள்ளும் இருக்கக்கூடாது அவனுக்குள் அது நிறைந்திருக்கிறது நமக்குள் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்துடக்கூடாது அதுதான் நம்ம யாருக்கிட்டையும் துன்மார்க்கம் நிறைந்திருக்காது வெளியே தெரியும்படியும் துன்மார்க்கம் இருக்காது கிருபையினால் ஆனால் எங்கேயோ ஒரு மூலையிலே ஒரு துன்மார்க்கத்தனம் இருக்கிறதா ஒளிந்து கிடக்கிறதா அதை இன்றைக்கு ஆவியானவர் சிந்தனையில் கொண்டு வரும் பொழுது அது மறந்து போகாமல் இருக்க உடனே குறிச்சு வச்சுக்கிடுங்க சில காரியம் எல்லாம் ஆண்டவர் உணர்த்தினாலும் அந்த பக்கம் போன உடனே மறந்து போகும் அதனால அதை கொஞ்சம் குறிச்சு வச்சுட்டு தனி ஜபத்துல ஆண்டவர் சமூகத்துல அதுக்காக மன்றாடணும் தாழ்த்தணும்
உணர்வு வரும் வரைக்கும் திரும்ப திரும்ப ஜெபித்து மன்னிப்பு கேட்டு அதை விட்டு விட்டால் அதுக்கு பிறகு அந்த துன்மார்க்கத்தின் வேதனை நம்மகிட்ட இருக்க அவசியமே இல்லை. அல்லேலூயா. இருக்க முடியாது. அல்லேலூயா. எனவே நம்முடைய வேதனைக்கு காரணம் ஒன்று துன்மார்க்கம், துன்மார்க்கம். இரண்டாவது மதுபானம் வேதனைக்கு காரணம். வேதனை உண்டாக்குகிற வழி மதுபானம். நீதிமொழிகள் 23 அதிகாரத்திலே 29-32 வரைக்கும் வாசிங்க பார்க்கலாம். தெளிவா நிறுத்தி வாசிங்க. நீதிமொழிகள் 23:29-32 மட்டும். ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு இரத்தம் கலங்கின கண்கள்? மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே. மதுபானம் இரத்த வர்ணமாயிருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே. அது மெதுவாய் இறங்கும், முடிவிலே அது பாம்பை போல் கடிக்கும், விரியனை போல் தீண்டும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது யாருக்கு வேதனை, யாருக்கு வேதனை? மதுபானம் இருக்கும் இடத்தில் தங்கி தரிப்பவர்களுக்கு வேதனை, கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கு வேதனை. இன்றைக்கு மதுபானம் சாராயம் தேசத்திலே சும்மா திறந்து விடப்பட்டிருக்கிறது, நதி போல் ஓடிக்கொண்டிருக்கிறது. மக்கள் அப்படியே மூழ்கி அழிந்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு ரொம்ப பயங்கரம், தேசத்திலே ஒரு சாபம். எத்தனை குடும்பங்கள் கண்ணீரில் இருக்கிறார்கள், வாழ வேண்டியவர்கள் தரித்திரத்துக்குள் ஆகியிருக்கிறார்கள், நன்றாயிருக்க வேண்டியவர்கள் கடனில் சிக்கியிருக்கிறார்கள், படிக்க வேண்டிய பிள்ளைகள் படிக்க முடியாமல் தடைபட்டிருக்கிறார்கள், சாப்பிடக்கூட வழி இல்லாமல் எத்தனை பிள்ளைகள் வேதனையோடு அழுது கொண்டிருக்கிறார்கள். அத்தனைக்கும் காரணம் அந்த குடும்பத்துக்குள்ள யாரோ ஒருவருக்குள்ள மதுபானம் நுழைந்து விட்டது, போதை வந்து விட்டது. அது வாழ்க்கை அழிக்கிறது, குடும்பத்தை அழிக்கிறது, பலவித தீமைகளை உண்டாக்கி கொண்டே இருக்கிறது. இதை கண்ணார பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, இந்த மதுபானம் அருந்துகிறவர்களுக்கு வேதனை உண்டு. சிலர் சொல்ற வேதனையை மறக்கிறதுக்காகவும் நான் என்ன பண்றேன், குடிக்கிறேன். எவ்வளவு நேரம் மறப்பீங்க ஐயா? எவ்வளவு காசு கொடுத்து கொடுத்து அப்படி மறந்துகிட்டே இருப்பிய? குடிச்சு குடிச்சு மறந்துகிட்டே இருப்பிய? குடல் பொத்து போகும் வரைக்குமா? மதுபானம் குடிச்சதுனால உன் வேதனை நீங்குமா? பைபிள் சொல்லுது உனக்கு வேதனை ஆரம்பிக்கும். இப்ப அநேகரதுல கட்டப்பட்டிருக்கிறார்கள், விரும்பினாலும் விடுதலை பெற முடியாத அளவுக்கு இருக்கிறார்கள். ஆனால் அது தவறு, அந்த பாவத்தை விட வேண்டும். அழகா சொல்லியிருக்கு, மதுபானம் இரத்த வர்ணமா இருக்கும், நல்ல ரெட்டிஷா தெரியும், நல்ல ரெட்டிஷா தெரியும், பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும். எப்படி பாட்டில்லாம் அப்படியே டிசைன் டிசைனாக வச்சுருப்பான், கலர் கலராக இருக்கும். அது எப்படி உனக்கு தோன்றுது? பளபளப்பாக தோன்றும். அப்படி தோன்றும் பொழுது நீ அதை பாராதே. சின்ன பிள்ளைக்கு சொன்ன மாதிரி அழகாக பைபிள் சொல்லுது. எப்பா டாஸ்மாக் கடைக்க பக்கத்தில் போனால் நீ அதை சொல்லுங்க பாராதே, பார்த்தா இழுத்து உள்ள விட்டுருவோன்னே, பளபளப்பாக தோன்றும். ஆனால் அந்த பக்கம் போகாமல் இருக்கு. இந்த மாதிரி பழக்கம் உள்ள ஆட்கள் முதல்ல அதில் ஜெயம் எடுக்கணும்னு விரும்புனா அந்த பக்கம் என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. போனால் சோதனை வரும். அப்போ போகக்கூடாது, ரூட்டை மாற்றுங்க, வேற ஜங்ஷனில் போய் பஸ் ஏறு, வேற வழியாக பைக்கை விடுங்க. இது 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 கரெக்டான காரியம். அது இல்லை அப்படி சொன்னால் அப்புறம் பழைய நிலைமை தான் வரும். அந்த இடத்துக்கே போகாதுங்க. எந்த பாவமானாலும் அந்த பாவம் இருக்கிற இடத்துக்கு என்ன செய்யக்கூடாது? அதில் அந்த அஃபினிட்டி உள்ள ஆள் அது அடிக்கடி என்னை இழுக்குது, எனக்கு கொஞ்சம் மனசுக்குள்ளே ஒரு மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது, இந்த மாதிரி இருந்தால் அது எந்த பாவமானாலும் அந்த பாவம் இருக்கிற இடத்துக்கு போகக்கூடாது, அதை விட்டு விலகணும். அல்லேலூயா. கொஞ்ச காலம் விலகி நடக்கும்போது ஆண்டவர் நோக்கி கெஞ்சும்போது கர்த்தர் பூரண ஜெயத்தை தருவார். அல்லேலூயா.
அதுக்கு பிறகு நீங்க அந்த வழி போனாலும் உங்களுக்கு ஒரு போராட்டம் வராது, ஜெயம் எடுத்து விடுவீர்கள். அது மட்டும் நீங்கள் அந்த இடத்தை விட்டு வேறுபட்டு நிற்க வேண்டியது அவசியம், அந்த ஐக்கியத்தை விட்டு வேறுபட்டு நிற்க வேண்டியது அவசியம், அந்த நண்பர்களை விட்டு வேறுபட்டு நிற்க வேண்டியது அவசியம். உங்க மனசுல ஒரு நல்ல தீர்மானம், நல்ல தீர்மானம், இனி இந்த போதை வஸ்து எதையும் தொடமாட்டேன் அப்படி தீர்மானம் எடுக்க வேண்டும். நீ கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, 2023 ஜனவரி 1st நல்ல தீர்மானம் எடுத்தீர்கள், 8th நிக்கலையே, 8 கூட நிக்கலையே. இன்றைக்கு ஆண்டவர் இயேசுவை நோக்கி பாருங்க, தீர்மானம் எடுத்துவிட்டு சொந்த பலத்துல நிக்க போனா நிக்க முடியாது. ஆனால் தீர்மானத்தை எடுத்து இயேசுவின் பாதத்தில் விழுங்கள், ஆண்டவரே கிருபை தாரும், இனி இதை நான் தொடக்கூடாது, இது இதுக்கும் எனக்கும் இனி சம்பந்தம் இருக்கக்கூடாது, என்னை காப்பாற்றும் ஐயா என்று கெஞ்சணும். தீர்மானம் எடுக்க வேண்டியது நீங்கள், அதுக்கு கிருபை அவர் தருவார். தரணும்னா நீங்கள் அவரை நோக்கி என்ன செய்ய வேண்டும், கெஞ்சி கூப்பிடணும். ஒருவேளை எனக்கு இது சம்பந்தம் இல்லை பாஸ்டர் எதுக்கு பேசிட்டு இருக்காருன்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு வேற ஒன்றும் சம்பந்தமா இருக்கும், எதுவா இருந்தாலும் சரி, அது விடுதலை பெறுகின்ற வழி இதுதான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே மதுபானம் என்பது நீங்க என்ன காரணம் சொல்லிக்கிட்டாலும் சரி, பைபிள் சொல்லுது அது வேதனையை உண்டாக்கும் வழி. அல்லேலூயா, வேதனையை உண்டாக்குகிற வழி. முடிவிலே அது பாம்பை போல கடிக்கும், விரியனை போல உன்னை கொத்தும், உன்னை தீண்டும். எத்தனை வாழ்க்கைகள், எத்தனை வாழ்க்கைகள் அழிந்து போகிறது. ஆகையினாலே இந்த காரியத்தில் போயிடவே கூடாது. சிலருக்கு ரொம்ப வருத்தம், ரொம்ப சங்கடம், ரொம்ப தோல்வி இது வந்துச்சுன்னா அது வரைக்கும் இந்த பக்கமே போகாதவங்க போய் குடிச்சிருவார். இவ்வளவு நாள் நல்லாத்தானே இருந்தாரு, இத்தனை வருஷம் நல்லாத்தானே இருந்தாரு, திடீர்னு என்ன ஆனார்னு பார்த்தா அந்த சோர்வு, அந்த கவலை, அதுக்கு இவர் என்ன போயிட்டா, அங்கே போயிட்டார். சிலருக்கு கோபம், வைராக்கியம், எரிச்சல் வந்தாச்சும் கோபத்தில் போய் குடிக்க போயிடும். நீங்க கோபத்தில் குடிக்க போனாலும் சோர்வில் குடிக்க போனாலும் குடி என்பது அது பயங்கரமான வேதனையை உண்டாக்கும். அல்லேலூயா. நீங்க உங்களுடைய ஆத்திரம் வந்துச்சுன்னா நீங்க போக வேண்டியது இந்த மாதிரி இடத்துக்கு அல்ல. ரொம்ப ஆத்திரம் வந்துன்னா பேசாம ஆண்டவருக்கு சமூகத்தில் இருக்கணும். ஆத்திரத்தை தணிப்பார், ஆலோசனை தருவார். ரொம்ப வருத்தம் வேதனை தாங்க முடியலன்னா ஆண்டவர் இயேசுவின் சமூகத்தில் இருக்கணும். அப்போ ஆண்டவர் உங்களுடைய திடனற்ற உள்ளத்தை திடப்படுத்துவார். அல்லேலூயா. இயேசுதான் வழி. வாழ்க்கையில் எந்த டிஸ்டர்பன்ஸ் வந்தாலும், சிலது மிஞ்சி போகிற ஆத்திரமா இருக்கலாம், சிலது வாடி போகிற சோர்வா இருக்கலாம், எந்த நிலை வந்தாலும் இயேசு பாதத்தில் போனா அழகாக தெளிவுபடுத்துவார். அல்லேலூயா. யாருக்கும் டேமேஜ் உண்டாக்காம, நமக்கும் நாமளே டேமேஜ் உண்டாக்காம அழகாக அந்த இடத்துலேருந்து இயேசு கிறிஸ்து நம்மை தூக்கி எடுப்பார். அல்லேலூயா. எனவே அன்பர்களே, குடும்பத்திலே, பொருளாதாரத்திலே, வேலை ஸ்தலத்திலே, சமுதாயத்தில் எங்கே எந்த வேதனை வந்தாலும் நீங்கள் கொந்தளிக்கக்கூடாது, நீங்கள் சோர்ந்து தளர்ந்து போகவும் கூடாது. கர்த்தர் பாதத்தில் இருங்க, ஆண்டவர் பாதத்தை தேடுங்கள், கர்த்தர் நிச்சயம் உங்களை வாழ வைப்பார். அல்லேலூயா. இந்த குடி என்பதற்கு போயிடக்கூடாது. வர வர போதைகளுக்கு வாசல் திறந்து கொண்டே வருகிறது, எங்கே போய் நிற்குமோ தெரியல. மாணவ மாணவிகளுக்கு இப்போ நல்ல போதை இஷ்டத்து கிடைக்குது, பெண்கள் போதை அருந்த பழகிவிட்டார்கள், நாடு எப்படி போய்கொண்டிருக்கிறது, ரொம்ப சங்கடமான நிலை. ஆகவே தேவ பிள்ளைகள் ஜெபிக்கணும். ஜெபிக்கிறது மட்டுமல்ல, இந்த ஆவி தான் இந்த வானமண்டலத்தில் கிரியை செய்து கொண்டிருக்கிறது, அதுக்குள்ள தான் நம்மளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்கு பாதுகாவலுக்காகவும் அதிகமாக ஜெபித்து விழிப்போடு நடக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ரெண்டாவது, இந்த மதுபானம் வேதனையை கொண்டு வரும். மூன்றாவது, அந்நிய தேவனை தேடுதல். சங்கீதம் 16:4, அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும், அவர்கள் செலுத்துகிற இரத்த பான பலிகளை நான் செலுத்த மாட்டேன், அவர்கள் நாமங்களை என் உதடுகளினால்
உச்சரிக்கவும் மாட்டேன். அல்லேலூயா. தேவனை அல்லாமல் இன்னொரு தேவன் இல்லை. என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். வெரி ஸ்ட்ரிக்ட் அண்ட் வெரி கிளியர். இந்த காரியத்தில் நான் எரிச்சல் உள்ள தேவனாயிருந்து தவறு செய்கிறவர்களை மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிப்பேன். என்னை ஆராதிக்கிற பிள்ளைகளை ஆயிரம் தலைமுறைக்கும் அவர்களுக்கு இரக்கம் செய்வேன். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த இடத்துல பேசியிருக்கிற வார்த்தை, என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். ஏன்னா ஐ எம் த ஒன் அண்ட் ஒன்லி காட். உன்னை உண்டாக்கினவர் நான். நீ பார்க்கிற சகலத்தையும் சிருஷ்டித்தவர் நான். என்னை அல்லாமல் வேறு தேவன் இல்லை. ஒரு மனுஷனும் தேவனாக முடியாது. ஒரு மிருகமும் ஒரு பறவையும் தேவனாக முடியாது. ஒரு மலையும் ஒரு கடலும் தெய்வமாக முடியாது. ஒரு மரமும் ஒரு கல்லும் ஒரு சிலையும் ஒரு படமும் தெய்வமாக முடியாது. அல்லேலூயா. ஒரு ஆவி தேவனாக முடியாது. தேவ தூதன் தேவனாக முடியாது. இயேசுவின் தாய் தேவனாக முடியாது. இயேசுவின் தகப்பன் தேவனாக முடியாது. மரித்து போனவர்கள் தெய்வமாக முடியாது. நீங்கள் பரிசுத்தவான்கள் என்று பெயர் கொடுத்தவர்கள் தெய்வமாக முடியாது. அல்லேலூயா. அப்போஸ்தலர்கள் தேவனாக முடியாது. என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அதுல என்ன சொல்றாரு, ஐ எம் அ ஜெலஸ் காட். நான் எரிச்சல் உள்ள தேவன், பொறாமை உள்ள தேவன். எந்த விஷயத்துல? என்னுடைய மகிமையை வேறொன்றுக்கு கொடேன். ஹல்லேலூயா. ஆனால் நீங்கள் என்னை விட்டு விலகி வேறே காரியங்களுக்கு நேராய் போனால் உங்களுடைய வேதனைக்கு முடிவில்லை. ஆமென். வேதனைகள் பெருகும். அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு சொல்லுங்க, வேதனைகள் பெருகும். வேதனைகள் பெருகும் போயிடக்கூடாது. அதான் சொல்லுக்க, மூன்றாம் நாலாம் தலைமுறை மட்டும் விசாரித்து தண்டிப்பேங்கிறார். ஆனா தேவனை மாத்திரம் தொழுது சேவிப்பேன் என்று வருகிற பிள்ளைகளுக்கு ஆயிரம் தலைமுறைக்கும் இரக்கம் செய்வேங்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய முன்னோர்கள் இந்த தேவனை மட்டும் சேவிப்போம் என்று ஒரு நல்ல தீர்மானம் எடுத்தார்கள். இன்றைக்கு அவருடைய தலைமுறைகள் நாம தேவ இரக்கம் பெற்றுக் கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. தேவ கிருபைக்குள் நாம் நின்று கொண்டே இருக்கிறோம். நம்ம கிட்டேயும் நிறைய தள்ளாட்டங்கள் எல்லாம் வருது. ஆனா விழுந்து போக விடல, ஏன்னா அந்த கிருபை. அல்லேலூயா. ஒருவன் தேவனை பின்பற்றுவேன் என்று தெரிந்து கொண்டால் அவனுடைய தலைமுறைகள் ஆயிரம் தலைமுறைக்கும் நன்மை செய்கிறார். அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, எக்காரணம் கொண்டும் அந்நிய தெய்வ காரியத்துக்குள் போகாதிருங்கள். அந்த ஆராதனைகளுக்குள் போய் உட்காராதிருங்கள். அங்கே பலி செலுத்துற இடத்துல போய் உட்காராதிருங்கள். அந்த விருந்தில் போய் பங்கெடுக்காதிருங்கள். ரொம்ப கவனமா இருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மந்திரவாதிகள், அஞ்சனம் பார்க்கிறவர்கள், குறி சொல்லுகிறவர்கள், நாள் பார்க்கிறவர்கள், சோதிடம் பார்க்கிறவர்கள், இங்கெல்லாம் போய் உட்காராதிருங்கள். அல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு பேசுகிற தேவன். அல்லேலூயா. நீ எதுக்கு வேற ஆவிகளை தேடி போய் அவைகள் என்ன பேசுகிறது என்று கேட்க எதற்கு போக வேண்டும்? உன் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அவர் உன்னோடு பேசுகிறார். இந்த வேத புஸ்தகம் இன்றைக்கும் ஜீவிக்கிற வார்த்தைகள் நிறைந்த புஸ்தகம். இன்றைக்கும் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. இந்த வார்த்தை நமக்கு வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. பரிசுத்தாவி நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். இதற்கு மேல் யாரிடத்தில் போய் நீ ஆலோசனை கேட்கணும்? யாரிடத்துல போய் கணக்கு பார்க்கணும்? கணக்கு படிக்கணும்னா பிள்ளைகிட்ட புத்தகத்தை வாங்கி மேத்தமெட்டிக்ஸ் படி. கணக்கு பார்க்கணுமா? கணக்கு என்ன கணக்கு பார்க்க அங்க போறீர்கள்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் கம்ப்ளீட்டா விட்டுருங்க. சிலருக்குள் இந்த பொல்லாத கிரியைகள் இருக்கிற பேரு பெந்தேகோஸ் அந்தரங்கமா. இந்த மாதிரி கிரியைகள், வேதனைகள் பெருகும் என்று பைபிள் சொல்லுகிறது. அல்லேலூயா.
இதையும் செஞ்சிட்டு அல்லேலூயா அல்லேலூயான்னு சொன்னா அல்லல் நீங்குமா? வசனத்தின்படி தான் நடக்கும். சும்மா ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. ஆகவே தேவ பிள்ளையே செத்தாலும் பரவாயில்ல, இந்த இயேசுடைய ராஜ்யத்துக்கு நான் போய் சேருவேன், வேற ஒரு இடத்துக்கு போய் சகாயம் தேட மாட்டேன். அல்லேலூயா. மிக உறுதியாயிருங்க. இந்த வியாதி அங்க போனா தான் நீங்கும். உனக்கு யாரோ இதை செஞ்சு வச்சிட்டாங்க, அந்த செய் வினையை இப்ப எடுக்கணும்னா நீ கொஞ்சம் காசுத்தா. ஐயோ நான் வரமாட்டேன். நீ வரண்டா, நான் பாத்துக்கிறேன், காசை மட்டும் கொடு. ஐயோ அதுக்கெல்லாம் காசு தரக்கூடாது, பிறகுதா நானே காசை போட்டு செஞ்சிடுறேன். செய்தாச்சா? வசனம் சொல்லுது வேதனைகள் பெருகும். நீங்க நினைப்பீங்க அங்க போனா வேதனை குறைஞ்சிரும் சொல்லி, ஒரு பொழுதும் குறையாது. அல்லேலூயா. தேவன் ஒருவரு, நம்மை பெற்ற தகப்பன், உண்டாக்கின தகப்பன், அவர் மட்டும்தான் நம்ம நேசிக்கிறவர். மற்ற எதுவும் நமக்கு வேதனை தருகிற விஷயங்கள் தான். நம்மேல் அன்பாயிருக்கிறவைகள் என்று தவறா நினைச்சிடாது, நம்மை வாழ வைக்கிறவைகள் என்று தவறா நினைச்சிடாதீங்க. ஒருபொழுதும் அந்த தவறை செஞ்சிடாதீங்க. வாழ்க்கையில உறுதியா இருங்க. நீர் என்னை கொன்று போட்டாலும் உம்மேல் நம்பிக்கையா இருப்பேன். யோபு தானே சொன்னாரு, நீர் என்னை கொன்று போட்டாலும். அவன் சரீரம்லாம் அழுகி போச்சியா? அழுகி போச்சு சரீரம், சும்மா அப்படி அழுகி. என்ன சங்கடம் சொல்றாரு, வாழ வைக்கணும்னு நினைச்சா வாழ வைங்க, கொன்று போடணும்னு நினைச்சா கொன்று போடுங்க, ஆனா நான் உண்மையே நம்பி இருப்பேன். அல்லேலூயா. அக்கினி சூளை 7 மடங்கு சூடாக்கி விட்டாச்சு. அப்படி கதகதா இருக்கு. எப்படி இருக்கும் பார்த்தாலே எப்படி இருக்கும். ஆனா சொல்றான், எங்கள் தேவன், எங்கள் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார். அவர் விடுவியாமல் போனாலும் வேற ஒரு சிலைக்கு முன்னால விழ நாங்கள் இல்லை. அல்லேலூயா. அவர் விடுவிக்க என்ன விடுவிப்பாரு? அப்படியே பொறிச்சு தள்ளணும்னா அக்கினியில எங்களை பொறிச்சு தள்ளட்டும் ஐயா, நாங்க பரலோகத்துக்கு போயிடுவோம். அல்லேலூயா. என்ன ஒரு தைரியம். அல்லேலூயா. என்ன ஒரு விசுவாச பலன். ஸ்தோத்திரம் தேவ பிள்ளைகளே. இந்த நாட்களில் அந்த வைராக்கியமான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும், நிலைப்பாடு உண்டாகணும். ஸ்தோத்திரம் இயேசுவுக்காக, இயேசுவுக்காக. ஏன்னா இன்னைக்கு எல்லாம் தார்மாரா போயிட்டு இருக்கு. ரொம்ப ரொம்ப நம்பின கண்மலைகள் எல்லாம் அசைந்து கொண்டிருக்கிறது. நாம பெருமை பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை, கர்த்தருடைய கிருபைக்குள்ள நிக்கணும். அல்லேலூயா. ஆனா உறுதியா நிக்கணும். ஆகவே அந்நிய தேவ நாட்டங்கள் தேட்டங்கள் வேதனை உண்டாக்கும் வழி, வேதனை உண்டாக்கும் வழி. பரிகாரம் செய்திருவோம், பரிகாரம் செய்திருவோம், பரிகாரம் இல்ல, வேதனை உண்டாக்கும் வழி என்று பைபிள் சொல்லும். பரிகாரம் இயேசுவின் சிலுவையில் மட்டுமே செய்யப்பட்டது. இயேசுவின் சிலுவையில் செய்யப்பட்ட பரிகாரம் தான் முழு மனிதனுக்கும், மனித வாழ்க்கையின் எந்த எந்த ஏரியாவுக்கும் போதுமானது. அல்லேலூயா. அதுக்கு வெளியே ஒரு பரிகாரம் இல்லவே இல்லை. இயேசு சிலுவையில் தன்னையே பலியாய் கொடுத்து தன் ரத்தத்தையே சிந்தி செஞ்சதுதான் பரிகாரம். அல்லேலூயா. வேற பரிகாரம் இல்லை. பைபிள் சொல்லுது அதெல்லாம் வேதனை உண்டாக்குகிற வழிகள். அல்லேலூயா. சரி, நான்காவதாக பண ஆசை. பண ஆசை வாசியுங்கள், 1 தீமோத்தேயு 6:10. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து, சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். பண ஆசை ஒரு வேதனை உண்டாக்கும் வழி. பணம் நல்ல சந்தோஷம், பணம் மக்களுக்கு தேவை. பண ஆசை வேதனை உண்டாக்கும் வழி. அல்லேலூயா. பண ஆசைக்கு விலகி ஓடுங்கள். பண ஆசைக்கு இருதயத்திலே ஒரு பொழுதும் இடம் கொடாதிருங்கள். ரொம்ப முக்கியமானது. சிலர் இதை இச்சித்து பணத்தை, பொருளை, செல்வத்தை, பதவிகளை எல்லாம் இச்சித்து ஆசைப்பட்டு விசுவாசத்தை விட்டு வழுவி
தெய்வீக காரியங்களை விட்டு விலகி பணம் 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 என்று ஓட ஆரம்பித்தார்கள். அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு ஏன் வேதனை வந்துச்சு? சிலருக்கு தெய்வ காரியங்களை விட்டுவிட்டு பணம் பணம் என்று ஓடினீர்கள். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையும் விட்டுவிட்டு சந்தையிலே வாழைக்குலை விற்க போனீர்கள், மாட்டு சந்தையிலே மாடு வியாபாரம் பண்ண போனீர்கள், அல்லது வேறு ஒரு நம்ம பாசையில் சொன்ன ஜோலியா போனீர்கள், ஜாலியா ஒரு ஜோலியா போனீர்கள். இதுதான் தேவனை விட்டுவிட்டு தேவ ஆராதனையை முக்கியப்படுத்தாமல் இப்படியெல்லாம் செஞ்சா நீங்க நினைக்கிறீங்க ரொம்ப பணம் வந்துடும், ரொம்ப முன்னேற்றம் உண்டாயிரும். அது தப்பு. பைபிள் சொல்லுது, அநேக வேதனைகளாலே நீயே உன்னை உருவ என்ன பண்ணிட்டு இருக்கிற, குத்திக்கிட்டு இருக்கிற. ஸ்தோத்திரம். கர்த்தரை மதிக்கணும், தேவனை கனம் பண்ணணும், தேவ ஆராதனைகளை கனம் பண்ணணும். ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பழைய காலத்துல எல்லாம் விசுவாசிகள் கல்யாண ஆராதனைன்னா ஆராதனையில வந்து பங்கெடுப்பார்கள். இப்போ நம்முடைய விசுவாசிகள், உங்களுக்கு கல்யாண கார்டு கிடைத்தா எதுல போய் பங்கெடுக்கிறீர்கள் நீங்களே சொல்லுங்க. அந்த பந்தியில போய் ஒண்ணு தலையை காட்டிட்டு வரணும். பந்தியில தலையை காட்டணும் கண்டிப்பா. ஆனா தேவ ஆராதனையில ஏன் உங்க தலையை காண மாட்டேங்குது? சிலருக்கு முடியாது, வேலைகள் அதெல்லாம் நம்ம என்னைக்கு புரிஞ்சுக்கிறோம், கத்தரும் புரிந்து கொள்ளுகிறவர். ஆனா வர முடிந்தாலும் சில டைம் ஆகட்டும். 4 காலையில் 10 மணி தானே கல்யாணம், 12 மணிக்கு போகலாம். அப்ப பாருங்க உங்க முன்னோர்கள் இதுல எல்லாம் எப்படி இருந்தாங்க, இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கிறீங்க, காரணம் என்ன? ஸ்தோத்திரம். இப்படி சின்ன சின்ன காரியங்களா இருந்தாலும் கர்த்தர் சிலரோடு இதை உணர்த்தும் பொழுது நீங்க சரிப்படுத்திக் கொள்ளணும். அல்லேலூயா. பணத்துக்காக தேவனை விட்டு விலகாதீங்க. பணத்துக்காக இன்னும் ரெண்டாவது சொல்ல போனா குடும்பத்தையும் பாதிக்க வைக்காதீங்க. குடும்பத்துக்காக தான் உழைக்கிறீங்க, ஆனா குடும்பத்தை பாதிக்க வச்சு பணத்தை உண்டாக்கப்பா, அது சரியல்ல. குடும்பத்தோடு ஒரு ஜபம் பண்றது கிடையாது, குடும்பத்தோடு உட்கார்ந்து கொஞ்ச நேரம் பேசுறது கிடையாது. அது பிசினஸ் 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 என்ன பிசினஸ்? முதல்ல தேவன், ரெண்டாவது குடும்பம். இந்த ரெண்டையும் விட்டுக்கிட்டு யாருக்காக உழைக்கிறீங்க, எதுக்காக உழைக்கிறீங்க? ஒரு உந்துதல் இருக்கு உங்களுக்கு, அதுதான் அந்த பண ஆசைன்னு சொல்றோம், பெரியவனாக வேண்டும் என்ற ஆசை. இந்த உந்துதல் உங்களை உந்தி கொண்டு போய் எங்க போகுது? தேவனை விட்டு விலக வச்சு, குடும்பத்துக்கு விட்டு விலக வைக்கிறது. சம்பாதிச்சு கூட்டிட்டு யாருக்கு என்ன கிடையாது. பைபிள் சொல்லுது வேதனை வரும். பிற குடும்பத்தை நினைச்சு வேதனை, நான் இந்த குடும்பத்துக்கு தானே உழைச்சேன் இத்தனை வருஷம், ஆனா என் மனைவி இப்படி இருக்கா, என் பிள்ளைகள், அதான் வேதனைகளை உருவ குத்தி கொண்டது. நான் இவ்வளவு தூரம் இந்த சபைக்கு எல்லாம் காணிக்க கொடுத்தேன், அங்க காணிக்க கொடுத்தேன், அங்க அதை செய்தேன், இதை செய்தேன், எல்லாம் கொடுத்தா சரி, ஆனா தேவனோடு இல்லையே, தேவனுடைய காரியத்தில் இல்லையே, அப்ப தேவன் எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? வெறும் காணிக்க கொடுத்தோன்னு தேவன் ஆசீர்வதிப்பாரா? முதல்ல நீங்கள் வேண்டும், அதுக்கு பிறகு உங்க காணிக்க ஆண்டவர் அங்கீகரிப்பார். அப்படித்தானே? காயினையும் சொல்லுங்க, காயினையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை, ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். அதுல அழகா இருக்கு இல்லையா? காயினை அங்கீகரிக்கல, காயினுடைய காணிக்கையும் என்ன செய்யல, அங்கீகரிக்கல. ஆபேல அங்கீகரித்தார், ஆபேலுடைய காணிக்கையும் அங்கீகரித்தார். அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம கர்த்தருக்கு வேணும். கர்த்தருக்கு நம்ம பணம் அல்ல, அவருக்கு பணம் இல்லையா? அவர் சொன்னார், எப்பா நீ எனக்கு பலி செலுத்துறன்னு சொல்லி நான் உனக்கு மேலே பிரியமாக இருக்கணும்னா அப்படி கிடையாது. நான் நினைச்சேன்னா மலைகளில் காடுகளில் ஆயிரம் ஆயிரமாய் நடமாடுகிற அத்தனை மிருக ஜீவனம் எனக்குரியது, நான் அவைகள் எடுத்து பலி செலுத்துவேன், ஓம் பலிக்காக நான் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, என்ன அப்படி நினைக்காத. ஆனால் உனக்காக நீ எனக்கு வேண்டும். அல்லேலூயா. அப்போ நீ எனக்கு வேண்டும்னா நீ பலி செலுத்தி என்னோட ஒப்புரவானா தான் என் பக்கத்தில் நீ வர முடியும். அதுக்கு தான் நான் பலியை கேட்டேன். அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே ரெண்டாம் ஞாயிற்றுக்கிழமையிலே அடியான் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் உங்களில் சிலரோடு தெளிவாய் பேசி கொண்டிருக்கிறார். திருந்துங்கள், இப்பொழுதே தீர்மானம் எடுங்க.
கொஞ்சம் வருஷமா பழகி போச்சு. எத்தனையோ பழக்கத்தை மாத்திருக்கோம், இந்த பழக்கத்தை கட்டாயம் மாற்றணும். அல்லேலூயா. தேவனுக்கு முதலிடம் தருவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பண ஆசை வேண்டாம். நான் எப்பொழுதும் சொல்றது தான், திரும்பவும் சொல்றேன், பணம் கையில் இருப்பது பாவம் அல்ல. பணம் உங்க வேலட்லேயோ உங்க பீரோவிலேயோ உங்க பேங்க் அக்கௌண்ட்லேயோ இருப்பது பாவம் அல்ல. பணத்தை சொத்தாக ஒரு காரியமாக இன்வெஸ்ட் பண்றது பாவம் அல்ல. ஆனால் அந்த பணத்தை இங்க எடுத்து வச்சாதான் அதுக்கு பேர் என்னது? பண ஆசை. இப்ப எத்தனையோ காரியம் நமக்கு இருக்கு, அது அங்க இருக்க வேண்டிய இடத்துல இருக்கட்டும், நடத்த வேண்டிய முறையில் நடத்துவோம், அதான் வெற்றியுள்ள வாழ்க்கை. அதை எடுத்து உள்ளத்துல வைக்காதேன்னு ஆண்டவர் சொல்றார். என இது இயேசு வாசம் பண்ணுகிற இடம். அல்லேலூயா. இந்த இதய சிங்காசனத்தில் இயேசு வீற்றிருக்கிறார். இதோ வாசல் படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே. அப்படி அர்த்தம் என்ன? நீ உன் வாழ்க்கையை எனக்கு திறந்து தா, நான் உனக்குள்ள வருவேன், நீயும் நானுமா. We will have fellowship, we will have communion. நம்ம ஐக்கியமா இருப்போம். அதான் ஆண்டவர் சொன்னார். அப்போ பாருங்க, இந்த அனுபவத்தில் இருக்கும் பொழுது அதுக்கு கூட பணத்தை கொண்டு வச்சோம்னா, பொருளை தூக்கி அங்க கொண்டு வச்சோம்னா, கர்த்தருக்கு அது பிரியம் அல்ல. ஆமென். இதைத்தான் செக் பண்ணணும். பணத்தை உள்ளத்திலிருந்து தூக்கி எறியணும், பொருளை உள்ளத்திலிருந்து தூக்கி எறியணும். நல்ல பைக் வாங்கினீங்க, நல்ல ஒரு கார் வாங்கினீங்க, நல்ல ஒரு வீடு கட்டினீங்க, ஒரு நல்ல தோட்டத்தை வாங்கினீங்க, நல்லது. ஆனால் அதை உள்ளத்துக்குள்ள வச்சிட்டு இருக்க கூடாது. இன்னொரு விதத்தில் வசனம் என்ன சொல்லுதுன்னா, பொருள் ஆசையாகிய விக்கிரக ஆராதனை என்று சொல்லுகிறது. பொருள் ஆசையும் ஈக்குவல் டு விக்கிரக ஆராதனைன்னு சொல்லுது. அதான் சொல்லுது, நரகலான விக்கிரகங்களை உங்கள் இருதயத்திலிருந்து என்ன செய்யுங்க, மாற்றி போடுங்கன்னு பைபிள் சொல்லுது. இது காரணம் என்ன? ஏசு மட்டுமே இருக்க வேண்டிய இதயத்தில் நீ பணத்தை கொண்டு வச்சா பணமும் ஒரு விக்கிரகம் மாதிரி நீ வச்சிருக்க, அதை நீ ஆராதிக்கிற. ஒரு பொருளை தூக்கி உன் உள்ளத்துக்குள்ள கொண்டு வச்சு என் வீடு என் வீடு என் வாகனம் அது இது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுன்னா அது உனக்கு ஒரு தெய்வமா மாறுது. இதுதான். சோ இந்த பண ஆசை, இது போல உலகத்தில் அழிந்து போகும் பொருட்கள் மேல் இருக்கக்கூடிய ஆசைகள், இவைகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? தள்ளிவிட வேண்டும். ஹல்லேலூயா. பண ஆசையினாலே அநேக வேதனைகளினால் தங்களை அநேகர் உருவ குத்தி கொண்டு இருக்கிறார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தே பாருங்கள், அக்கிரமம். துன்மார்க்கத்துக்குள்ளே அக்கிரமம் எல்லாம் இருக்கு, இருந்தாலும் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக சொல்லணும். அக்கிரமம் தேவ பிள்ளைகளுக்குள் வருகிற அக்கிரமம். தாவீது சொல்றார், சங்கீதம் 38:3-6 மட்டும், உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை, என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியம் இல்லை, என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று, அவைகள் பார சுமையை போல என்னால் தாங்கக்கூடாத பாரமாயிற்று, என் மதிகேட்டி நிமித்தம் என் புண்கள் அழுகி நாற்றம் எடுத்தது, நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன், நாள் முழுவதும் துக்கப்பட்டு திரிகிறேன். தாவீது சொல்றாரு, நான் செய்த பாவங்கள், நான் செய்த அக்கிரமங்கள், இதனாலே எனக்கு சரீரத்தில் பாதிப்பு, மனசில் வேதனை, மொத்தத்தில் ஒடுங்கி போய் பரிதாபமாக தெரிகிறேன். ஒருவேளை அவர் எதை சொன்னார், பத்சேபாலிடத்தில் பாவத்தில் விழுந்ததை மனதில் வைத்து சொன்னாரோ தெரியல. ஆனால் தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையிலே திடீரென்று வரக்கூடிய ஒரு பாவம், ஒரு அக்கிரமம், அது சரீரத்தை பாதிக்கிறது, அது மனசை பாதிக்கிறது, நிம்மதியில்லாத நிலைக்கு கொண்டு போகிறது. ஆகவே ரொம்ப கவனமா இருக்கணும். பாவம் என்று சொல்லுவது மிஸ்ஸிங் த மார்க் என்பதுதான் அதனுடைய சரியான அர்த்தம். தேவன் மனிதனை படைத்தார். மனிதன் மேல் அவர் ஒரு திட்டவட்டமான நோக்கம் வச்சிருக்கிறாரு. மனிதன் வாழுவதற்கு அவர் ஒரு ஒழுங்கு வச்சிருக்காரு. அந்த குறி தவறக்கூடாது.
அந்த தேவ நோக்கத்துக்கு மாறா நடக்க கூடாது, மாறா செய்ய கூடாது, மாறா பேச கூடாது. அதெல்லாம் பாவம், sin. பாவம் வாழ்க்கையில வர கூடாது. இரண்டாவது அக்கிரமம். அக்கிரமம் என்று சொல்வது என்ன? தேவன் வைத்த ஒழுங்கு முறைகளை மீறி நடப்பதுதான் அக்கிரமம். கிரமம் என்றால் ஒழுங்கு, அக்கிரமம் என்றால் ஒழுங்கீனம். அப்போ அக்கிரமம் என்றால் என்ன? தனி வாழ்க்கைக்கு ஆண்டவர் ஒரு கிரமம் வச்சிருக்காரு, ஒழுங்கு. அந்த ஒழுங்கு நீ மீறி நடந்தீன்னா நீ அக்கிரமம் செய்கிறாய், உன் தனி வாழ்க்கையிலே அக்கிரமம் செய்கிற. குடும்பத்துக்கு ஒரு ஒழுங்கு வச்சிருக்கிறார், கிரமம். அந்த குடும்பம் என்கிற கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் அது எப்படி இருக்கணும், ஒருவர் எப்படி வாழணும், அந்த ஒழுங்கு வசனத்திலே சொல்லி இருக்கிறார். அந்த ஒழுங்கு மீறி நடப்பது தான் அக்கிரமம். அக்கிரமம் இன்றைக்கு ஆணோடு ஆண், பெண்ணோடு பெண், அதுக்கு பேர் தான் அக்கிரமம். பைபிள் சொல்ற அக்கிரமம். இது மாதிரி நிறைய அக்கிரமங்கள் இருக்கிறது. தேவன் வைத்த ஒழுங்கு முறைகளை மீறி நடக்கிறது, ஒழுங்கு முறைகளை மீறி நடக்கிறது அக்கிரமம், அக்கிரமம் செய்வது. ஆகவே தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில் திடீரென்று ஒரு பாவமோ ஒரு அக்கிரமமோ வந்தால் தேவன் கோபம் கொள்ளுகிறார். அல்லேலூயா. தாவீதின் வாழ்க்கையில் நல்லதான் போயிட்டு இருந்தார், திடீர் ஒரு வீழ்ச்சி, விபச்சாரத்தில் விழுந்தார். உரியா என்கிற உத்தம போர்ச்சேவகனை படுகொலை செய்தார். விபச்சாரத்திலும் கொலைவாதகத்திலும் விழுந்தார் தாவீது. உணர்வில்லாமல் இருந்தார். நாத்தான் தீர்க்கதரிசி வந்து உணர்த்தினார். அப்பொழுது சிறு பிள்ளைய போல அழுதார். அல்லேலூயா. தன்னை தாழ்த்தினார், தன் குற்றத்தை உணர்ந்தார், தன் பாவத்தையும் தன் அக்கிரமத்தையும் உணர்ந்து அழுதார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி பிறந்த பிள்ளை ஆண்டவர் அதை அடித்தார், நோயினால் வாடினது. அப்பொழுது தாவீது தரையில் விழுந்து கிடந்து சில நாட்களாக அழுதார். ஆனால் அந்த பிள்ளை செத்து போயிற்று. ஆனால் ஆண்டவர் இந்த மனுஷனுடைய அந்த அழுகையை, அந்த மனம் திரும்புதலை, மெய் மனஸ்தாபத்தை பார்த்து அதே பத்சேபாளிடத்தில் பிறந்த அடுத்த பிள்ளையை, சாலமோனை ராஜாவாக மாற்றினார். அல்லேலூயா. தாவீதுக்கு நாலஞ்சு மனைவிகள் உண்டு. வேறொரு பிள்ளை, மனைவிக்கு பிறந்த பிள்ளைய ராஜா வாக்கியிருக்கலாம். சிலவையெல்லாம் முயற்சி பண்ணுனான். ஆனாலும் பாருங்கள், பாவம் அக்கிரமம், ஆனால் அதுலேருந்து எழும்புகிறத பாருங்க. அவன் விழுந்தான், விழுந்து கிடந்தான், அழுதான், கெஞ்சினான், மெய் மனஸ்தாபத்தோடு திருந்தினான். ஆண்டவர் அப்படியே மன்னித்தார். அல்லேலூயா. ஆரம்பத்தில் சில நெருக்கங்கள், அடிகள், தண்டனைகள், வேதனைகள். ஆனால் அந்த வேதனை உண்டாக்கும் வழியை தாவீது அறிந்து அழுது புலம்பி ஜெபித்து தன்னை தாழ்த்தி உபவாசத்தில் கிடந்து மெய்யாய் மெய் மனஸ்தாபத்தோடு மனம் திரும்பின பொழுது கர்த்தர் திரும்ப அந்த பத்சேபாளுக்கு தாவீது கொடுத்த பிள்ளைய அவன் சந்ததியில ராஜாவாக கொண்டு வந்தார். அல்லேலூயா. பாவத்தின் பயங்கரம், அக்கிரமத்தின் அழிவு, அதுக்கு தேவனுடைய கோபம், தேவன் தருகிற தண்டனைகள், மனிதன் அனுபவிக்கிற பயங்கரமான வேதனை, அதோடு பைபிள் நிக்கல. அதுக்கு மேல அவன் மனம் திரும்பினால் மன்னிப்பு, அவனுக்கு மறுவாழ்வு, அவனை மறுபடியும் தன் ஸ்தானத்திலே உயர்த்தி வைக்கிற ரீஇன்ஸ்டேஷன். அல்லேலூயா. அல்லேலூயா. இதுதான் தேவனுடைய திட்டம். இன்னைக்கு யாராவது அந்தரங்கத்திலே சில வழியாக, குடும்பத்துக்குள்ளே, வேலை ஸ்தலத்திலே, தொழில் செய்கிற இடத்திலே, விவசாயம் செய்கிற இடத்திலே, வாகனம் ஓட்டுகிற இடத்திலே, மறைவிடத்திலே பாவங்கள், அக்கிரமங்கள் இருக்கிறதா, இன்றைக்கு மனம் திரும்புங்கள். இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்தில் ஒரு மெய் மனஸ்தாபம், அந்த மனம் திரும்புதல் உள்ளத்திலிருந்து புறப்பட்டால் நிச்சயம் மன்னிப்பு உண்டு, விடுதலை உண்டு. அல்லேலூயா. உதட்டிலிருந்து சும்மா பழகியாச்சு, சிலர் செய்கிற தப்பெல்லாம் செஞ்சுட்டு இயேசுவே மன்னியும், இயேசுவே மன்னியும், உன் உதட்டு ஜபம் கர்த்தர் கேட்க மாட்டார். மன்னிப்பு உண்டாகணும்னு சொன்னா உள்ளத்திலிருந்து புறப்படணும். அதான் மனஸ்தாபத்துடன் கூடிய ஜபம். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, சிறு வயதுடையவர்களே, பெரியவர்களே, எல்லாருடைய வாழ்க்கையிலும் பாவம் அக்கிரமம் இருக்கக்கூடாது, வேதனைகளை உண்டாக்கும் என்று பார்க்கிறோம். அடுத்தது பலியையும் காணிக்கையையும்
மிதித்தல் கர்த்தரை பார்க்கிலும் குமாரரை மதித்தல் இது ஏலியுடைய காரியம் 1 சாமுவேல் 2:29 என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையையும் நீங்கள் உதைப்பானேன் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கைகளில் எல்லாம் பிரதானமானவைகளை கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன் என்கிறார் உதைப்பானேன் மதிப்பானேன் ரெண்டு குற்றங்களை ஆண்டவர் சொல்றார் நீ என் காணிக்கையும் பலியும் உதைக்காத என்னை பார்க்கிலும் குமாரரை மதிக்காத 33 வசனத்துல சொல்றாரு பலிபீடத்தில் சேவிக்க நான் உன் சந்ததியில் நிர்மூலம் ஆக்காதவர்களோ உன் கண்களை பூத்து போக பண்ணவும் உன் ஆத்மாவை வேதனைப்படுத்தவும் வைக்கப்படுவார்கள் உன் வம்சத்தில் உள்ள யாவரும் வாழ வயதிலே சாவார்கள் ஆரோனின் வம்சத்திலே வந்த ஏலி ஆசாரிய ஊழியம் தலைமுறை தலைமுறைக்கும் இருக்கும் என்று ஆண்டவர் கொடுத்தது இப்ப சொல்றாரு உன் தலைமுறையில ஏலி நீ காணிக்கையும் பலியும் மதிக்காதனால உதைச்சதுனால நீ என்னை பார்க்கலாம் குமாரரை மதிச்சதுனால என்ன நடக்கும் உன்னுடைய வம்சத்தில் அநேகர் அழிவார்கள் வாலிபத்திலே அழிவார்கள் அதுல ஏதாவது நான் மீதி வச்சேன்னா அவனும் உன்னை வேதனைப்படுத்த உன் ஆத்மாவை வேதனைப்படுத்தும்படி தான் வைக்கப்படுவான் என்ன கடுமையான காரியம் தேவ ஊழியக்காரர்களுக்கு ஒரு பெரிய எச்சரிப்பு காணிக்கைகள் பலிகள் பலினா ஆராதனைகள் ஸ்தோத்திரம் தொடங்கி எல்லாம் சேர்த்து தான் பலிகள் ஆராதனை எல்லாம் சேர்த்து தான் பலிகள் காணிக்கை ஆகவே ஆராதனைகளையும் காணிக்கைகளையும் மதிக்கணும் கவனமாக இருக்கணும் அது ஆசீர்வாதமானது கர்த்தருக்கு ஆசீர்வாதம் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கு வாழ்வு உண்மை ஆனால் அதை உதைத்தால் அதை மதிக்காமல் நடந்தால் அங்கே மிகுந்த வேதனை உண்டு அல்லேலூயா 5 ரூபாயா இருக்கட்டும் 5000 ரூபாயா இருக்கட்டும் ஒரே மதிப்போட கையில் வாங்க பழகணும் ஊழியர்கள் 5000 ரூபாய்க்கு ஒரு வித ஜபம் 500 ரூபா காணிக்கைக்கு அல்லது 5 ரூபா காணிக்கைக்கு வேற வித ஜபம் இருக்கவே கூடாது அல்லேலூயா ஆண்டவர் ரெண்டு காசு போட்ட விதவை பாராட்டினார் அது விலை மதிப்பற்ற காணிக்கையாக அவர் அங்கீகரித்தார் அதான் நம்முடைய தேவனுடைய இருதயம் அல்லேலூயா அத்தொகையை பார்த்து ஆசீர்வதிக்கிற தேவன் அல்ல உள்ளத்தை பார்த்து ஆசீர்வதிக்கிற தேவன் அல்லேலூயா பெரிய தொகை ஒருத்தர் கொடுப்பாரு உள்ளத்துல வேண்டாம் வெறுப்போட கொடுப்பார் கொடுக்கணுமேனு கொடுப்பார் ஆனா சின்ன தொகை ஒருத்தர் கொடுப்பாரு மனசார ஆண்டவருக்குன்னு கொடுப்பார் அல்லேலூயா அந்த மனசு தான் எந்த மனசுனால அளக்கிறியோ அது மாதிரி தான் உனக்கு அளக்கப்படும் எந்த அளவினாலே அளக்கிறாயோ என்ன அது வெறும் மெஷர்மெண்ட் அப்படி நினைச்சிடக்கூடாது ஆண்டவர் என்ன மனசுல கொடுக்கிற என்ன மனசுல கொடுக்கிற ஹல்லேலூயா கொடுக்கிறவர்களும் மதிப்போடு அதை ட்ரீட் பண்ணணும் அதை ஆண்டவர் ஸ்தானத்தில் நின்று செபித்து வாங்குகிறவர்களும் அந்த மதிப்போட அதை செய்யணும் ஹல்லேலூயா இந்த காணிக்கை அதுக்கு தான் மாற்றி வேற ஒன்றுக்கு யூஸ் பண்ணிடக்கூடாது மாற்றி இன்னொன்றில் கொண்டு போட்டுடக்கூடாது கர்த்தர் அதுக்குன்னு அந்த உள்ளத்தில் ஒரு ஏவுதல் கொடுத்து அதை செய்ய சொல்லு அப்போ இந்த காரியத்துக்கு செய்யுங்க ஜோ பண்ணி வாங்கினா அந்த காரியத்தை செய்யும் அதனால தான் நம்ம எல்லாம் இந்த காணிக்கை கவரெல்லாம் வச்சிருக்கிறது எழுத்துனா மறக்காது நம்ம கரெக்டாக நடக்கும் அதனால் எல்லாருமே அதை செய்கிறது நல்லது கட்டாயப்படுத்துறது இல்லை நாங்கள் எங்கள் இஷ்டத்துக்கு காணிக்கை கொடுப்போம் என்ன உங்களுக்கு எழுதித்தான் தரணுமானு சிலர் கேட்பார்கள் உங்களை கட்டாயப்படுத்துறது இல்லை ஆனால் எழுதி தந்தால் நிறைய பிரயோஜனங்கள் அதில் இருக்கிறது அல்லேலூயா இவைகளில் எல்லாம் கவனமாக இருக்கும் அதுபோல் பவுல் அழகாக சொல்லுவார் உங்கள் காணிக்கை அல்ல உங்கள் கணக்குக்கு பலன் பெறுக விரும்புகிறேன் அல்லேலூயா இவர் எவ்வளோ தந்தார் அவர் எவ்வளோ தந்தார் அவர் போன மாதம் இவ்வளோ தந்தார் இந்த மாதம் ஏன் அதை தரல இந்த சிந்தனையே போகக்கூடாது அல்லேலூயா அந்த பார்வையே இருக்கக்கூடாது அவர்கள் கணக்குக்கு பலன் பெறுகணும் அல்லேலூயா ஆண்டவருக்கு கொடுத்தேன் நான் தரித்திரனாய் போனேன்னு ஒருத்தன் சொல்லக்கூடாது ஆண்டவரே
ஆண்டவருக்கு கொடுத்தேன் எனக்கு கஷ்டம் வந்துட்டேன்னு ஒருத்தர் சொல்லக்கூடாது. அவங்க கணக்குக்கு என்ன ஆகட்டும், பலன் பெருகட்டும், பெருகட்டும். அதுதான் பவுலின் ஜபமாக இருந்தது. ஹல்லேலூயா. நான் உங்களுடையதை அல்ல உங்களையே நாடுகிறேன். பவுல் சொன்ன இன்னொரு வார்த்தை, இந்த விசுவாசி கையில் என்ன இருக்கு, அவர் வீட்டில் என்ன இருக்கு, அவர் வாழ்க்கையில் என்ன இருக்கு, அது மேல கண்ணு அல்ல, அவர் வேண்டும், அவர் ஆண்டவர் ராஜ்யத்தில் வரணும். அல்லேலூயா. இதெல்லாம் தேவ ஊழியர்கள் உடைய ஒரு தெளிவு. ஏலிக்கு ஆண்டவர் ரொம்ப கடுமையாக பேசிட்டார், தப்பு செய்தெல்லாம் பிள்ளைகள், ஆனால் இவரை தான் ஆண்டவர் ஏசுறார், சும்மா அப்படி ஏச மாட்டார், அங்கே காரணம் இருக்கு, நீ என் காணிக்கை பலியை உதைத்தாய் என்று சொன்னார். அடுத்தது என்ன சொல்றார், நீ என்னை பார்க்கலும் உன் குமாரரை அதிகமாய் மதித்தாய். தேவ ஊழியர்கள் பிள்ளைகளுக்காக அல்ல ஊழியம், இயேசுக்காக ஊழியம். அல்லேலூயா. சபை நம்முடைய சந்ததிக்கும் தலைமுறைக்கும் என்று நினைக்க கூடாது, ஆண்டவர் அப்படி வச்சா வைக்கட்டும், அது சிலருக்கு தான், ஆபிரகாமுக்கு, ஆரோனுக்கு, தாவீதுக்கு. அல்லேலூயா. அது மாதிரி சிலருக்கு ஆண்டவர் கொடுத்தா சந்தோஷம்தான், ஆனா அந்த சிந்தனை, அந்த திட்டம், அந்த செயல்பாடு நமக்கு இருக்க வேண்டாம். அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய ஊழியத்தை நடத்துகிறவர். அல்லேலூயா. அவர் சித்தமானதை அவர் செய்வார். ஆனா நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானே. நாம் பெருசா அவன் பெருசா, என்ன நீ மதிக்கணுமா, அவனை மதிக்கணுமா? உன் பிள்ளைக்காக ஊழியத்தை திருப்பாத, உன் பிள்ளைக்காக சொல்லி வேறொன்ன செய்யாத, கர்த்தருக்காக கர்த்தர் சொல்றத நல்லாவே செய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் இப்படிதான் இருக்கணும். தேவ மக்கள் ரொம்ப கிளியரா இருக்கணும். இந்த காலத்தில் ரொம்ப சங்கடங்கள், அதெல்லாம் பார்த்து நீங்க கெட்டு போகக்கூடாது, வழி விலகி போகக்கூடாது. பைபிள் தான் நமக்கு வழி. ஹல்லேலூயா. எனவே எந்த காரியத்திலும் இவைகளில் கவனமா இருப்போம். உன் ஆத்துமாவை வேதனைப்படுத்த அவர்கள் வைக்கப்படுவார்கள். அப்படி ஒரு நிலை நம்ம ஒருவருக்கும் வந்துவிடக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாச மக்களும் இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது ஊழியக்காரில் நியாயம் தீர்க்கும், ஊழியக்காரில் தராசில் வைத்து நல்லவனா கெட்டவனான்னு பார்க்கும், அது நம்ம வேலை அல்ல. ஒருவேளை யாரிடத்தில் ஆயிலும் குறைகள் வெளிப்பட்டால் அவர்களுக்காய் பரிந்து பேசி ஜெபிக்கும் இடத்துல தான் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. குறை பேசி தெரிய, தூத்தி தெரிய ஆண்டவர் வைக்கவே இல்லை. குறை பேசி தெரியக்கூடாது, அது அநேகருக்கு இடரலை உண்டாக்கும். ஆமென். கர்த்தருடைய ஊழியம் குற்றப்படும். இதெல்லாம் கர்த்தர் அந்த நபர்கள் மேல் ஒரு தவறாக அல்லது குறையாக வைத்து தண்டிக்க நேரிடும். ஏன்னா ஊழியத்துக்கு கெட்ட பேரை உண்டாக்குறாங்க, குறைபாடை சொல்லி சொல்லி, இல்லையா? அந்த வேலையே நமக்கு வேண்டாம். சிலருக்கு ரொம்ப ஆசை அதை சொல்லாமல் இருக்க முடியாது. அங்கே இப்படியாமே, இங்கே இப்படியாமே, எங்கேயும் எப்படி இருக்கட்டு, உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா ஜோம் பண்ணுங்க, ஆண்டவர் கிரியை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே மாதிரி ஒரு தவறு நடக்குது, பார்த்துட்டோம், அப்போ அந்த பொறுப்பாளர்கிட்ட சொல்றது ஒரு நாளும் தப்பு கிடையாது. ஏன்னா எப்பவுமே சபையில் சொல்றது தான், கண்டவங்கிட்ட சொல்லக்கூடாது, மூன்றாம் நபர்கிட்ட சொல்லக்கூடாது. ஆனால் அவரை திருத்தும் இடத்தில் இவர் இருக்கிறார், பொறுப்பாளர். அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுவோம், அவர் ஜோம் பண்ணுவார், கூப்பிட்டு திருத்துவார். அதுக்கு பேர் ரிப்போர்ட்டிங், ரிப்போர்ட்டிங். புரியுதா? நாட் கம்ப்ளைனிங். கம்ப்ளைனிங் என்று சொல்லுவது அந்த பொறுப்பாளர்கிட்ட போய் தவறான நோக்கத்தோடு சொன்னால் அது கம்ப்ளைனிங், குற்றம் சொல்லுதல். பொறுப்பு இல்லாமல் மற்றவங்கள்ட்ட போய், பொறுப்பு இல்லாத மற்றவர்கிட்ட தேவையில்லாமல் போய் பேசிக்கிட்டு இருந்தா அது குற்றம் சொல்லுதல், தூற்றுதல், புறங்கூறுதல் எல்லாம் அது. புரியுதா? அதனால அப்படி ஏதாவது இருந்தால் ஜோம் பண்ணணும், அந்த பொறுப்பில் இருக்க ஆள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும். சொல்லும் பொழுது நல்ல நோக்கத்தோட சொல்லணும், நல்ல நோக்கத்தோட சொல்லணும். இதுதான் ஆத்மாவுக்கு மேன்மை. நம்முடைய ஆத்மா இயேசுவின் சாயலில் உருவாகி இயேசுவை சந்திக்க ஆயத்தமாக கொண்டிருக்கிறது. அதை தேவையில்லாத குப்பைகளால் நாம நிறைத்தரக்கூடாது. ஹல்லேலூயா. சோ பலியையும் காணிக்கையும் மிதித்தல் வேதனை உண்டாக்கும் வழி. கர்த்தரை பார்க்கிலும் குமாரரை மதித்தல் வேதனை உண்டாக்கும் வழி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியாய் ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். 1 யோவான்
நான்கு பதினெட்டு சொல்லுகிறது, அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. பயம் என்கிற ஒன்றும் வேதனை உண்டாக்குற வழி. உள்ளத்தில் பயம் வந்தால் வேதனை, உங்களுக்கு தெரியும். எதை பற்றி நம்ம பயந்தோமோ உடனே அது உள்ளத்தில் ஒரு வேதனையை கொடுக்கறது, வேதனையை உண்டாக்குகிறது பயம். ஆனால் அந்த பயம் இருக்கிற இடத்துல விசுவாசம் வரணும். இயேசு சொன்னார், பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு. அல்லேலூயா. பயப்படாதே சொல்லுங்க, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஏன்னா பயம் மாறணும், அந்த இடத்துல என்ன வரணும், விசுவாசம் வரணும். பயம் வேதனையை உண்டாக்கும், விசுவாசம் சமாதானத்தை தரும். ஹலலூயா. எந்த காரியத்தை குறித்து பயப்படுறோமோ அது ரொம்ப வேதனையை உண்டாக்கிக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த காரியத்தை கர்த்தரிடத்திலே ஜெபித்து வசனம் படித்து அந்த விசுவாசத்தோடு அந்த காரியத்தை அணுக ஆரம்பித்தோம்னா அந்த காரியத்தில் வேதனை இருக்காது. ஹலலூயா. எனவே பயம் என்கிறது கூட பல வேளைகளில் வேதனையை உண்டாக்கும் வழியாக இருக்குது. கர்த்தர் அதையும் நம்மை விட்டு மாற்றுவாராக. கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். சிலருக்கு சோதனையின் வேதனை. இப்போ யோபுவுக்கு அதுதான். யோபு நான் வேதனைப்படுறேன்னு சொல்கிறாருன்னா அவர் பாவத்தினாலேயோ அவருடைய தப்புனாலேயோ, நான் இவ்வளோ நேரம் பட்டியல் போட்ட எந்த தப்புனாலேயும் யோபு வேதனைப்படலை. சாத்தானுக்கும் தேவனுக்கும் ஒரு சவால், சோதித்து பாரும். அப்போ அவன் சோதித்துப்பார், நீயே போய், தேவன் சொல்கிற நீயே போய் சோதித்துப்பார். அந்த சோதனைக்குள்ளே வைக்கப்பட்டு வேதனைப்படுறான். சோதனையின் வேதனை, அது யோபு மேலே தப்பு இல்லை. இப்படி சிலர் இருக்கலாம். சில நீங்கள் தப்பு செய்யாதிருந்தோம் கர்த்தர் உங்களை இன்னும் பக்குவப்படுத்த, இன்னும் அடுத்த கட்டம் உயர்த்த, இன்னும் பயன்படுத்த, இன்னும் பரிசுத்தப்படுத்த சில சோதனைகளுக்குள் உங்களை நடத்தலாம். அப்படியும் சில வேளை உங்களுக்கு இந்த வேதனை வரலாம். யோபு 7:11 யோபு சொன்னார், நான் என் வாயை அடக்காமல் என் ஆவியின் வேதனையினால் பேசி என் ஆத்துமத்தின் கசப்பினால் அங்கலாய்ப்பேன்கிறார். ஆவியில வரைக்கும் வேதனை, ஆத்மாவில கசப்பு. ஆனா அவர் தப்பு செய்யல, சோதனையின் வேதனை. அல்லேலூயா. தாவீது சொல்றாரு, சங்கீதம் 69:20, நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன், எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை, தேற்றுகிறவர்களுக்கு காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன். எந்த வேதனை வச்சு சொன்னாரோ தெரியும், அப்சலோம் நிமித்தம் வந்த வேதனை வைத்து சொன்னாரோ தெரியல. நிந்தை, அவமானம், பரிகாசம், மிகுந்த வேதனை அடைந்திருக்கிறேன் சொன்னார். அவர் என்ன தப்பு செஞ்சார் அப்சலோம் விஷயத்தில்? அவர் என்ன தப்பு செஞ்சார்? தப்பு செய்யல, சோதனை, சோதனையின் வேதனை. அல்லேலூயா. எனவே தேவ பிள்ளைகளே, நிறைய சொன்னேன், வேதனை உண்டாக்கும் வழிகள் எது நமக்குள்ள இருக்கிறது. ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் இருதயத்தை திறந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஹல்லேலூயா, ஒரு தானாக ஒரு உத்தரவாதத்தோடு உணர்வோடு ஜெபித்து இந்த இடத்தை விட்டு எழும்பி செல்லலாம். எல்லாரும் கண்களை மூடும், பேக் அப்புறம் மூடுங்க. சிஸ்டர்ஸ், நான் எப்பமே சொல்கிறேன், நீங்கள் முதல்ல கண்ணை மூடுங்க, கண்ணை மூடி ஜோம் பண்ணுவோம். பேகெல்லாம் எங்கேயும் ஓடாது, பிள்ளைகளெல்லாம் அப்படி தான், பேகெல்லாம் அங்கே இருக்கும். அப்புறம் என்னாத்துமாவே முடிஞ்ச பிறகு எல்லாம் சுருட்டி கட்டலாம். என்ன சார், எல்லாம் கண்களை மூடுங்க, ஜோம் பண்ணுங்க, இருதயத்தை திறந்து பாருங்க. கர்த்தர் உங்களுக்குள் போட்ட விதையை பறவைகள் பொறுக்கிவிட்டு போய்விடாமல், ஸ்தோத்திரம், அந்த வசனத்தை சொல்லி வேதனை உண்டாக்கும் வழி. கிட்டத்தட்ட ஒரு 9-10 காரியங்கள் நான் சொல்லியிருப்பேன். உங்கள் உள்ளத்தில் எது உணர்த்தினது? வாலிபர்களே, பெரியோரே, ஒவ்வொருவருக்குள்ளும் கர்த்தர் நிச்சயம் பேசி இருக்கிறார். ஜோமன்னு வாய் திறந்து ஜோமன்னு, கண்ணை மூடுங்க, கண்ணை மூடுங்க. வேடிக்கை பார்க்காத பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள், உணர்ந்து ஜோம் பண்ணு. ஹல்லேலூயா. உன் உள்ளத்திலும் வேதனைகள் உண்டு. சின்ன பிள்ளைகளுக்கு வேதனை உண்டு, வாலிபர்களுக்கு வேதனை உண்டு, பெரியவர்களுக்கு வேதனை உண்டு, எல்லாம் முடிச்சாச்சு ரிட்டையர்மெண்ட், அவங்களுக்கும் வேதனை இருக்கு. வேதனை உண்டாக்கும் வழி என்ன?
ஆவியானவர் எதை நினைப்பூட்டினார்? வாய் திறந்து வாய் திறந்து ஜெபம் பண்ணது. வாலிப பிள்ளைகள் வாய் நல்ல தர வாய் நல்ல தர, வாலிப தம்பிமார் வாய் தரங்க, ஆண்டவர் சமூகத்துல ஜெபம் பண்ண பழகுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல ஜெபம் பண்ணுங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் எதை உணர்த்தினாரோ அதை மட்டும் வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிள்ளைகள் எத்தனை முறை நான் சொல்றேன், வாய் திறந்து ஜெபம் பண்ணு. கீழே இறங்கி வந்து மண்டையில் ஒரு கொட்டு கொட்டி இல்லாமான்னு வருது, டைம் இல்லை. அதனால நீ ஆட்டு வாய் திறந்து ஜெபம் பண்ணு. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். விளையாட்டுக்கு சொல்லல, உண்மையா சொல்றேன். நீ வாய் தர நல்லா எல்லாரும் வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவே உணர்வை கொடுங்க, உணர்வை கொடுங்க, உணர்வை கொடுங்க, உணர்வை கொடுங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியான உதவி செய்யுங்க, சகாயம் செய்யுங்க, கிருபை செய்யுங்க, கிருபை செய்யுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே வேதனை உண்டாக்கும் வழியை தெளிவாய் காட்டி தாங்க, தெளிவாய் காட்டி தாங்க, தெளிவாய் காட்டி தாங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே கிருபை செய்யுங்க. எந்த ஒரு துன்மார்க்கத்தனம் அவன் உள்ளத்தில் இருக்கிறதோ அதை வெளிப்படுத்தி காட்டுங்க. அவரவருக்கு உள்ளத்திலே வெளிப்படுத்தி காட்டுங்க காட்டுங்க காட்டுங்க. ஆண்டவரே அது இனி உள்ள இருக்கக்கூடாது, அது எங்களை விட்டு ஓடி போகணும் ஓடி போகணும். இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எந்த மதுபானத்துக்கும் போதை வஸ்துவுக்கும் நேரான போக்குகள் இருக்கிறதோ, அஃபினிட்டிஸ் இருக்கிறதோ, அந்த ஆசைகள் விருப்பங்கள் அந்த சோதனைகள் போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறி போகட்டும் மாறி போகட்டும் மாறி போகட்டும். ஹல்லேலூயா. அந்நிய தெய்வங்களை நாடி போகிறவர்கள், ஆமீன், அதுகளை கண்டு பயந்து காணிக்க போடுகிறவர்கள், இவளெல்லாம் திருந்தட்டும் திருந்தட்டும் திருந்தட்டும். ஆமீன். சோதரம் 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 சோதரா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன் கைகளை தேவனுக்கு நேராய் விரித்தால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜோசியக்காரன் போய் கையை விரித்தால் உனக்கு ஆசீர்வாதம் வருமா? வேதனை தான் வரும். ஆமீன். பிரை சொல்ல. கையை உயர்த்த வேண்டிய இடத்துல கையை உயர்த்துங்க, கையை காட்ட வேண்டிய இடத்துல கையை காட்டுங்க. ஓ ஹல்லேலூயா. அந்நிய காரியத்துக்குள்ள போகாதீங்க. ஆமீன். திருந்துங்க. சோதராம் சோதராம் சோதரா. பண ஆசை என் இருதயத்தை விட்டு புடுங்கி எரிகிறேன். பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில உனக்கு கல்யாணம் நடக்கு முன்னாடி வேற யாரையும் தூக்கி உன் உள்ளத்துல வைக்காத, இடமே கொடுக்காத, இடமே கொடுக்காத. அது பல தீமைகளையும் வேதனைகளை உனக்கு கொண்டு வரும். ஸ்தோத்திரம். எதையும் உள்ளத்துக்குள்ள தூக்கி வைக்காத. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமீன். ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளுக்குள் அக்கிரமமா, தேவ பிள்ளைகளுக்குள் பாவமா, இயேசுவின் நாமத்தில் அது மாறுவதாக, நல் உணர்வு வருவதாக, சரியான திருத்தம் வருவதாக, இயேசுவே மனஸ்தாபம் வருவதாக, மெய் மனஸ்தாபம் வருவதாக. இனி அந்த பாவம் கிரிய செய்யாதபடி, இனி அந்த பாவத்தினால் வந்த வேதனை கிரிய செய்யாதபடி, இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தரை பார்க்கிலோ குமாரரை மதிக்கிறாயோ, பலியையும் காணிக்கையும் மிதிக்கிறாயோ. என்னை கேட்கிற சகோதரா சகோதரி, இந்த காரியத்திலே உடனடியாய் திருந்துவீர்களாக. வேதனை வேதனை வேண்டாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் ஆண்டவரே எனக்குள் வருகிற பயத்தை நீக்கிவிடும் அப்பா. தேவையில்லாத பயம், எதிர்காலத்தை பற்றி பயம், அது நடக்குமோ இது நடந்துருமோ, என் பிள்ளைக்கு அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ, அவசியமில்லாத பயங்கள். இந்த பயங்கள் இருக்கிற இடத்தில் விசுவாசத்தால் நிரப்புங்க ராஜா, விசுவாசத்தால் நிரப்புங்க ராஜா. ஹல்லேலூயா. யார் இந்த கூட்டத்திலே சோதனையினால் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள், திடன்கொள். தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. சோதனையின் முடிவிலே இரட்டிப்பான ஆசீர்வாதம் உண்டு.
The Sodanai Mudivile, Uyarvu Undu, Yobuvai Kartar Sodika Uppukodutha, Sodanai Mudivile, Rendu Madanga Aashirvaadatha Kodutha, Thaavidu Absalom Vishayathile Sodika Patta, Anal Adukku Piragu Marubadi Singhasanathile Uyartha Patta, Hallelujah, Ippozhudhu Karangalai Thatti Aavil Nirambi, Parisutha Aavi Pettavargal, Anniyavaasigal Pesi, Aaviyanavar. நம்முடைய தீர்மானத்தின் மேல் அசைவாடும்படியாய் நம்முடைய சீர்திருத்தத்தின் மேல் அசைவாடும்படியாய் நம்முடைய மன்னிப்பு அந்த மனஸ்தாபத்தின் மேல் பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது அசைவாடும்படியாய் ஒரு அல்லாபா சந்து ரகபாலா ரிகதுலா ருதரா சம்பா ஒலிபி கபனா சபரா துனா ஹந்தி நமௌரியாந்தலா அசைவாடும் ஆவியே அசைவாடும் ஆவியே எங்கள் தீர்மானங்களை உறுதிப்படுத்தும்படி அசைவாடும் ஜெயம் உண்டாகும்படி அசைவாடும் எங்கள் மன்னிப்புகள் கர்த்தரிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும்படியாய் அசைவாடும் 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 மன்னிக்கப்பட்ட பாவத்து நிமித்தம் இனி தண்டனை இல்லை இனி வேதனை இல்லை இயேசு மன்னித்து விட்டால் தண்டனையும் அழித்து விடுவார் சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார் ரபலபா கசிதுனா திரஹலபா ஓ ரபபா ரகலதுனா ஹந்துனா மௌரியாந்தலா ஹல்லேலூயா ஹல்லேலூயா தேவ ஆராதனைகளை மதிக்கும்படியாய் தேவனுடைய காணிக்கைகளை மதிக்கும்படியாய் எங்கள் பிள்ளைகள் மற்றும் எந்த நபருக்கு மேலாய் இயேசுவை மதிக்கும்படியாய் கிருபை ஊற்றும் கிருபை ஊற்றும் கிருபை ஊற்றும் ஹல்லேலூயா 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 சோத்ரம் 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 அன்புள்ள பிதாவே நல்ல தகப்பனே வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய பாதையிலே என்னை நடத்தும் ஆம் கர்த்தாவே நிச்சயமாக எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் இந்த கிரியை செய்து நிச்சயமாய் சுத்திகரிக்கப்பட்ட ஒரு கூட்டமாக ஆமென் வேதனை நீங்கி கர்த்தருடைய சமூகத்தில் சமாதானம் பெற்ற ஒரு கூட்டமாக ஜெய ஜீவியம் செய்கிற ஒரு கூட்டமாக எக்காலம் துணிக்கையில் இயேசுவண்டை வந்து நிற்கிற ஒரு கூட்டமாக ஒவ்வொருவரையும் உருவாக்க ஜெபிக்கிறோம் கர்த்தருடைய வல்லமை உள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே ஏறெடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்துதலும் பாதுகாவலும் நம்மனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக ஆமேன் ஓ எல்லாமுமே ஓ எல்லாமுமே Alleluia, stotra, 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 nemica, stotra, 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 o mire, ragave. Alleluia, tutti, ganamaghi, mai o manche, o yallamu me, o yallamu me, tutti, ganamaghi, mai o manche, அல்லேலூயா 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 கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வேதனை நீங்கி சுகமாயிருக்க செய்வாராக ஆமென்